श्रीमते रामानुजाय नमः, श्रीमद् वरवर मुनये नमः, श्रीमद् लोकार्य महागुरवे नमः। கீசுகீசென்றெங்கும் ஆனை சாத்தன் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ என்று தொடங்கும் பாசுரம். பொழுது விடிஞ்சிடுத்து, அதற்கான அடையாளங்கள் எல்லாம் வந்துட்டது, இன்னமும் நீ படுத்துருக்கியா அப்படின்னு பாகவத பிரபாவம் தெரிஞ்ச ஒரு பொண்ணை எழுப்புறதுக்கு ஆண்டாள் போறா. அந்த பொண்ணை எழுப்பிக் கொண்டு என்ன செய்யணும்? நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ, கேசவனை பாடுறதுக்கு வா அப்படின்னு கூட்டின்னு போறா. அந்த கேசவ திருநாமம் தான் இன்னைக்கு நாம அனுபவிக்க போற திருநாமம். அஞ்சாவது பாசுரத்திலே ஒரு ஜாக் பாட் நமக்கு கிடைச்சது. என்னன்னா, பற்பல திருநாமங்களை ஆண்டாள் கொடுத்தா. இந்த பாசுரத்திலையும் நமக்கு ஒரு ஜாக் பாட் அடிச்சிருக்கு. அது என்னன்னா, கேசவன் என்ற திருநாமத்துக்கு பற்பல அர்த்தங்கள் உண்டு. இந்த ஒரு திருநாமத்துக்கு இவ்வளோ அர்த்தங்கள் இருக்குன்னா, அது அனுபவிக்கிறதுங்கிறது நமக்கு தேனும் பாலும் கண்ணலும் போல தானே இருக்க போகிறது. அதனால அந்த ஜாக்பாட்டை, அந்த தேனை இப்போ நாம் அனுபவிக்கலாம். முதல்ல நாம் பார்க்க போகிற அர்த்தம் கிளேஷ நாசனன், கேசவா கிளேஷ நாசனஹா என்கிறார்கள். அப்படின்னா கிளேசம்னா துன்பம், நமக்கு ஏற்படும் துன்பத்தை போக்கக்கூடியவன் கேசவன். நம்மாழ்வார் கெடும் இடராயவெல்லாம் கேசவா என்ன, நாளும் கொடுவினை செய்யும் கூற்றின் தமர்களும் குறுககில்லார் அப்படிங்கிறார். கேசவா அப்படிங்கிற பேரை சொன்னாலே போறோம், நமக்கு ஏற்பட்ட துன்பங்கள் அனைத்தும் அழிந்து போகும். எப்படிப்பட்ட துன்பம் அழிந்து போகும்? ஏதோ சின்ன சின்னதா ஏதோ பாவம் பண்ணியிருக்கேன், இதுக்கு முந்தின ஜென்மத்துல ஏதோ கொஞ்சம் பாவம் பண்ணியிருக்கேன், இந்த ஜென்மத்திலயும் ஏதோ பாவம் பண்ணியிருக்கேன், அந்த பாவம்லாம் போயிடுமா அப்படின்னு முதல் கேள்வி. ஆழ்வார் சொல்றார், கூற்றின் தமர்களும் குறுககில்லார். நம்ம பண்ணிருக்க பாவம் எப்பேற்பட்ட பாவமா இருந்தாலும் சரி, அதை எல்லாம் ஓடி போயிடும். யம தூதர்கள் இருப்பாளே, அவ நம்ம பக்கத்துல கூட வரமாட்டா. அதுக்கு என்ன கேசவா கேசவா கேசவான்னு நம்ம அவனோட நாமத்தை ஜபிச்சுட்டே இருக்கணுமா? கிடையாது. கெடும் இடராயவெல்லாம் கேசவா என்ன, கேசவான்னு சொன்னாலே போறோம், அத்தனை இடரும் அழிந்து போகும். அடுத்த அர்த்தம் க அப்படின்னா அது பிரம்மாவை குறிக்கிறது. ஈச என்பது சிவனை குறிக்கிறது. பிரம்மாவுக்கும் சிவனுக்கும் உத்பாதகன், உத்பாதகன்னா அவளுக்கு காரணம் ஆனவன், அவர்களை படைத்தவன் அப்படிங்கிற அர்த்தம். இதை யார் சொல்லியிருக்கா? சிவனே சொல்லியிருக்கார். ஹரிவம்சத்துல ஒரு ஸ்லோகம், கோ பிரம்மேதி சமாக்கியாத ஈசோகம் சர்வதேகினாம் ஆவாம் தவாங்கே சம்பூதௌ தஸ்மாத் கேசவ நாமவான் அப்படின்னு. அதாவது பெருமாளை பார்த்து, எம்பெருமானை பார்த்து பரமசிவன் சொல்றானாம், எனக்கு இந்த பேரை ஈசனாகிய என்னையும் பிரம்மாவையும் படைத்ததுனாலே உமக்கு இந்த பேர் ஏற்பட்டிருக்கிறது என்று சொல்றாராம். இதனால என்ன தெரியறது? கேசவா அப்படிங்கிற திருநாமத்தினாலேயே அவனுடைய பரத்துவம் தெரிகிறது, எல்லாருக்கும் காரணபூதன் என்கிறது தெரிகிறது. அடுத்த அர்த்தம் கேசம்னா குழல், முடி. கேசவா அப்படின்னா அழகான முடியை உடையவன் அப்படிங்கிறது. ஆண்டாளுடைய திருவாக்கிலிருந்தே பார்க்கலாமே, எழிலுடைய அம்மனை மீர் என்னரங்க தின்னமுதர் குழலழகர் வாயழகர் கண்ணழகர் அப்படின்னு சொல்ல போறா. அதிலே குழல் அழகர் என்கிறாள். குழல் அழகர்னா அவனுடைய குழல்கள், அவனுடைய தலைமுடி அவ்வளோ அழகா இருக்குமா? தலைமுடி அழகா இருக்கணும்னா அது எப்படி இருக்கணும் தெரியுமா? நன்னா கருத்து இருக்கணும், அதுக்கு நல்ல வாசனை இருக்கணும், அடியில் அப்படியே கொஞ்சம் சுருள் இருக்கணும், சுருண்டு இருக்கணும். குழலிருண்டு சுருண்டேறிய குஞ்சி அப்படின்னு ஆண்டாளுடைய தந்தையான பெரியாழ்வார் பாடுகிறார். கண்ணனுடைய குழல் இருண்டு நன்னா கருத்து இருக்கணுமா? எப்படி கருத்து இருக்கும் தெரியுமா அவனுடைய குழல்? திருமங்கை ஆழ்வார் சொல்றார், மைவண்ண நறுங்குஞ்சி குழல் பின்தாழ. மைவண்ண மைய போல நன்னா கரு கருன்னு இருக்குமா? கருமைக்கு கருப்பு கூடிய, கருப்பு கொடுக்கக்கூடிய அளவுக்கு கருத்து இருக்குமா?
மைவண்ண நறுங்குஞ்சி நன்ன வாசனையோட இருக்குமாம். இவன் தான் நாற்று துழாய்முடி நாராயணனாச்சே. இவனுடைய குழலுக்கு மட்டும் இயற்கையிலேயே வாசம் இருக்குமாம். அதற்கடுத்தா போலே அடியிலனா சுருண்டு குழல் இரண்டு சுருண்டு ஏறிய குஞ்சி அப்படிங்கிறார் பெரியாழ்வார். அடியிலனா சுருட்டையா இருக்கும். அப்படிப்பட்ட தலைமுடியை யசோதை கண்ணனுக்கு என்ன பண்ணியிருப்பா, நன்னா மேல் பக்கம் மட்டும் கட்டி அடியில் இருக்கிறதெல்லாம் அப்படியே ஆடுற மாதிரி கட்டி விட்டுருப்பாளாம். அப்படிப்பட்ட கேசவர் அப்படிப்பட்ட கேசத்தை உடைய கேசவனுடைய அழகுக்கு நான் தோற்றேன் என்கிறாள் பரகால நாயகி. நான்காவது அர்த்தம் கேஷி என்ற அரக்கனை கொன்றவன். கிருஷ்ணாவதாரத்திலே கண்ணன் திருவாய்ப்பாடியில் இருக்கும்போது குதிரை வடிவம் கொண்டு கேசி என்ற ராட்சசன் வந்தான், அவனை வதைத்தவன் கேசவன். இந்த கேசி அப்படிங்கிற அரக்கன் நமக்கு இருக்கும் அகவிரோதி புறவிரோதி இது ரெண்டுத்துக்குமே ஒரு ரெப்ரசன்டேட்டிவ். இந்த கேஷிங்கிற அரக்கனை கொண்டதுனால நமக்கு இருக்கும் இந்த வினைகள் இது எல்லாத்தையும் நம்மளுடைய அகவிரோதி புறவிரோதி இது எல்லாத்தையும் அழித்து கொடுப்பவன் கேசவன் என்கிற அர்த்தம் கிடைக்கிறது. அதுக்கு மேலே நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும்னு ஆண்டாள் சொல்லியிருக்கா இல்லையா. இதுலேருந்து என்ன தெரிகிறதுன்னா, நாராயணன் என்ற பெயரை உடைய எம்பெருமான் அனைத்து வஸ்துக்குள்ளேயும் அனைத்து ஜீவாத்மாக்குள்ளேயும் இருக்கான். ஆனால் இப்போ கேசவனாக அவன் வந்தபோது நம்ம கண்ணுக்கு நேர சாட்சாத் பரபிரம்மமாக வந்து நிற்கிறான். அப்படிப்பட்ட கேசவனை நாமும் பாடுவோம். ஆண்டாள் திருவடிகளே சரணம். சாத்தன் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ பேய் பெண்ணே காசும் பிறப்பும் கல கல